Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இதுதான் எல்லாரும் ஊருக்குள்ள நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா? பூஜா, ரசத்தையாவது ஊத்து. இரு இரு, முதல்ல கையில் கொடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த பச்சை தண்ணி தானா? இதான் உங்க ஊர்ல ரசமா? பூஜா, எப்படிங்கன்னே தெரியல. இதுல வேற இந்த மெஸ் தான். ஆஹா ஓஹோனு வேற. இலை எடுங்க வந்து. மா, உங்களதான் சொல்றேன், வந்து இலை எடுங்க. பாத்துட்டு நின்னுட்டு இருந்தா எப்படி? வந்து எடுங்க. உங்க கடைக்கு தானே சாப்பிட வந்திருக்கோம், அப்ப நீங்க தானே வந்து எல்லாத்தையும் செய்யணும். எலி எடுங்க வந்து. இதுக்கும் சேர்த்து தானே நீங்க காசு வாங்குறீங்க? எச்சியில எடுக்கணுங்கிறது உங்க தலை எழுத்து. வந்து எடுங்க. என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? வந்து எடுங்க. மா, என்னப்பா இது? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படி அடிக்கிறது? நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. என்னப்பா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு அவளுக்கு எடுத்து சொல்லணும். அம்மா, தம்பி ஏதோ கோபத்துல பண்ணிடுச்சு, மனசுல வச்சுக்காதம்மா. இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச? ஏய், இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுன பல்லெல்லாம் தெரிச்சிரும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பெரியவங்களை கூட பார்க்காம மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? காசு கொடுத்தா அவங்க உனக்கு அடிமையா? ஏய், நீ சாப்பிட்டு போன அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இலைய எடுத்து போட தெரியும். நீ ஒண்ணு சொல்ல வேணாம், சரியா? அப்படி பெரிய இவ இவ, நானும் அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கேன், சாப்பிட வந்துட்டு ஆயிரத்தடி கேள்வி கேட்டுட்டே இருக்கா. முடிச்சா சாப்பிடல கிளம்பி போயிட்டே இரு. உன்ன என்ன தொங்குனாங்களா இங்க? ஒரு சமையல்காரி ஏல எடுக்க சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? அடிங்க. யாரு சமையல்காரி? வார்த்தைய அளந்து பேசு. இங்க பசியோட வரவங்களுக்கெல்லாம் காசு பணம் பார்க்காம வயிறார சாப்பாடு போடுற அன்னபூர்ணி அவங்க. தகுதிக்கெல்லாம் நீ அவங்கள பத்தி பேசவே கூடாது. ஏய், மரியாதை அம்மாட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ தம்பி, என்ன இது? மன்னிப்பெல்லாம் வேண்டாம். அம்மா, தம்பி விடுங்க விடுங்க, இதோட விடுங்க. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. ஏய், மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல தம்பி. ஏப்பா, ஏ பூஜா, இப்ப மட்டும் நீ இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல, நாளை பின்ன நீ முகத்துல முழிக்கவே முடியாது. அதோட கதை முடிஞ்சது, நீ போயிட்டே. என்ன மன்னிச்சிருங்க. உடம்பு ஃபுல்லா திமுரு. அம்மா, சாப்பாடு போடுங்க. அம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வைங்க. ஏ துர்கா, கூட்டு வை, பசிக்குது. அத புரியல வை. இதோட அருமலாம் அவளுக்கு தெரியலம்மா. தப்பு, ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு பாதிலேயே போயிடுச்சு. போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. என்ன செல்வா நீங்க? அம்மா அவள சொல்லிட்டு இருக்காங்க, இங்க உட்காந்து சாவகாசமா சாப்பிட்டு இருக்கீங்க. அவங்கள போய் கூப்பிட்டு வாங்க. எனக்கு பசிக்குதுங்க, வேறதா வைங்க. தம்பி போப்பா, ரொம்ப கோவமா போயிருக்கா. போட்டோமா? போட்டோம். அம்மா, சில பேர் தலையெழுத்து அப்படிதாம்மா, கை கேட்டினது வாய் கேட்டாது. நீங்க பாருங்க, எவ்வளவு நல்ல சாப்பாடு, அவளுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல.
பிரமாதம்மா. ரொம்ப சந்தோஷம். இருப்பா, இதெல்லாம் எங்க வேலை, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ விடு. சரிம்மா. அம்மா எவ்வளவு ஆச்சுமா? என்னப்பா இது, அம்மாவுக்கே பணம் கொடுப்பியா? இந்த மனசு அவளுக்கு புரியலையம்மா, பணம் பணமே வளர்ந்துட்டா. இத பாரு செல்வா, உனக்கும் அவளுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. ஆனா பாரு செல்வா, உங்க நடுவுல இவ்வளவு மனஸ்தாபம் இருக்கே. என்னம்மா பண்றது, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா ஒத்த கால நின்னுட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட பேசற வேண்டியது தானேப்பா. எங்க அம்மாக்கு இன்னும் இவளை பத்தி சரியா தெரியாதுமா. இப்ப நான் போய் சொன்னா எங்க அம்மா மனசு கஷ்டப்படும். அவங்க மனசு கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்கவே முடியாதுமா. அதுவும் இல்லாம எங்க அம்மா சொல்லி இது வரைக்கும் நான் எதுவுமே தட்டினதே இல்லைம்மா. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான்மா. இப்படி ஒரு புள்ள கிடைக்க உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதாம்மா, பூஜா உங்களை அவமானப்படுத்தினப்போ ஒரு மாதிரி பயங்கரமா கோந்துருச்சு. அம்மா நான் யாருக்கு தான்மா பிடிக்காது. இந்த உலகத்துல எல்லாமும் ஒரே மாதிரி தானேம்மா. சரி நீ போ, போய் சமாதானமா பேசு. பாவ் சின்ன பொண்ணு, எடுத்து சொன்ன புரிஞ்சுப்பா, போப்பா. வேணாம்மா, அவளே திரும்பி வருவா. செல்வா, அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, போங்க போய் சமாதானப்படுத்துங்க. நீங்க சொல்றதுனால நான் போய் பேசுறேன். வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.